ஈஷா ஆன்லைன் மற்றும் சத்தியலோகம் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இன்றைய ராசிபலன் பகுதியில் இன்றைய நாள் எவ்வாறு உள்ளது மற்றும் 12 ராசிகளுக்குமான பலன்களை மிக துல்லியமாக குருஜி டாக்டர் ஆர். ராஜேஷ் கண்ணா அவர்கள் வழங்குகிறார். அன்பு நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இன்று 18 தேதி பிப்ரவரி மாதம் 2023 ஆண்டு. இன்றைய தமிழ் தேதி சுபக்கிருது வருடம் மாசி மாதம் 6 தேதி சனிக்கிழமை. இன்றைய திருச்சிராப்பள்ளியினுடைய சூரிய உதயம் காலை 6:38:15. சூரிய அஸ்தமனம் மாலை 6:20:05. இன்றைய நட்சத்திரம் உத்திராடம் நட்சத்திரம். இன்றைய திதி கிருஷ்ணபட்சம் த்ரயோதசி திதி. இன்றைய யோகம் சித்தயோகம். இன்றைய ராகுகாலம் காலை 9:38 ஆரம்பித்து 11:08 முடிவடைகிறது. இன்று சந்திராஷ்டமம் பெறும் ராசி மிதுனம். இனி இன்றைய 12 ராசிகளுக்குமான பலன்களை காண்போம். அன்பார்ந்த மேசராசி நேயர்களே, இன்று குழந்தைகளால் அனுகூலமான நிலைகள், நல்ல மாற்றங்கள், தொழில் சார்ந்த நிலைகளில் எந்த ஒரு காரியத்தை எடுத்தாலும் வெற்றி பெறக்கூடிய நிலை, அனைத்திலுமே நல்ல லாபங்கள், பொருளாதார முன்னேற்றங்கள் ஆகியவற்றை ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய நாளாக அமைந்திருக்கிறது. இன்று நீங்கள் முருகப்பெருமானை வழிபடுவது சிறப்பான மாற்றத்தை கொடுக்கும். அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே, இன்று தொழில் சார்ந்த நிலைகளில் புதிய முதலீடுகள், புதிய முயற்சிகள், வெளியூர் பயணங்கள் திட்டமிட்டு செயலாற்றக்கூடிய நிலை, எல்லா காரியத்தையுமே கடுமையாக உழைத்து நல்ல பேரும் புகழும் அடையக்கூடிய அற்புதமான வாய்ப்பை பெற்றிருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. இன்று நீங்கள் துர்கா வழிபாடு செய்வது சிறப்பான மாற்றத்தை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். அன்பார்ந்த மிதுன ராசி நேயர்களே, இன்று உங்களுக்கு சந்திராஷ்டமம் நடப்பில் உள்ளது. இந்த நாட்களில் பயணங்கள் செய்யும்போது கவனம் தேவை. புதிய முதலீடுகள், புதிய முயற்சிகள் ஆகியவற்றை மேற்கொள்ளும் போது சற்று கவனமாக இருக்க வேண்டிய நாளாக அமைந்திருக்கிறது. உடல் ஆரோக்கியத்திலும் கவனம் தேவை. இன்று நீங்கள் குலதெய்வ வழிபாடு செய்வது நல்ல மாற்றத்தை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். அன்பார்ந்த கடகராசி நேயர்களே, இன்று நல்ல மாற்றங்கள், மறைமுக வருமானங்கள், வராத கடன்கள் வரப்பெறுதல், கணவன் வழி உறவுகளால் மேன்மையும் மனைவி வழி உறவுகளால் மேன்மையும் அடையக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கிறது. எவ்விதத்திலாவது இன்று பொருளாதார முன்னேற்றம் உண்டு. தொழில் நிலைகளிலும் நல்ல முன்னேற்றங்களை காணலாம். இன்று நீங்கள் தட்சிணாமூர்த்தி வழிபாடு செய்வது சிறப்பான மாற்றத்தை கொடுக்கும். அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே, இன்று எந்த ஒரு காரியத்தையும் முடித்தே தீர வேண்டும் என்ற ஆர்வத்தோடு செய்து முடிப்பீர்கள். நல்ல மாற்றங்கள் உண்டு. கணவன் மனைவியிடையே சற்று பின்னடைவுகள் தோன்றி மறையும். நல்ல மாற்றமும், உத்தியோகத்தில் நல்ல மேன்மையான நிலையும், பொருளாதார முன்னேற்றமும் ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. இந்த நாளில் நீங்கள் விஷ்ணு பகவானை வழிபாடு செய்வது நல்ல மாற்றத்தை கொடுக்கும். அன்பார்ந்த கன்னிராசி நேயர்களே, இன்று குழந்தைகளால் தேவையற்ற குழப்பங்கள், செலவுகள் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. உத்தியோகம் சார்ந்த நிலைகளால் வெளியூர் பயணங்களையும் மேற்கொள்வீர்கள். அதோடு மட்டுமல்லாது உல்லாச பயணங்கள், நல்ல மாற்றங்கள் ஆகியவற்றை பெறுவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. இன்று கடன் வாங்கி செலவு செய்வதை தவிர்ப்பது உங்களுக்கு நன்மை அளிக்கும். நல்ல மாற்றங்களும் வந்து சேர்வதற்கான வாய்ப்பு உண்டு.
தேவையற்ற வீண் விவாதங்களை குறைப்பது நன்மையளிக்கும். இந்த நாளில் நீங்கள் விநாயகப் பெருமானை வழிபாடு செய்வது நல்ல மாற்றத்தை கொடுக்கும். அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களே, இன்று குழந்தைகளால் நல்ல மாற்றங்கள், குதூகலமான நல்ல செய்திகள், எண்ணிய காரியங்களெல்லாம் ஈடேறக்கூடிய நிலை, ஆரோக்கியத்தில் மேன்மை, புதிய பொருட்கள், வீடு வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கான திட்டங்கள், வீடு உபயோகப் பொருட்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகள் ஆகியவற்றை பெற்றிருக்கக்கூடிய அற்புதமான நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. இந்த நாளில் மகாலட்சுமி வழிபாடு செய்வது சிறப்பான முன்னேற்றத்தை ஏற்படுத்தும். அன்பார்ந்த விருச்சகராசி நேயர்களே, இன்று புதிய மாற்றங்கள், வெளியூர் பயணங்கள், புதிய திட்டங்கள், அதனோடு மட்டுமல்லாமல் நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொண்டு வெற்றி வாகை சூடக்கூடிய வாய்ப்புகள் ஆகியவற்றை பெற்றிருக்கிறீர்கள். உடல் ஆரோக்கியத்திலும் சற்று கவனம் தேவை. இன்று கடினமாக உழைப்பு தேவைப்படக்கூடிய நாளாக அமைந்திருக்கிறது. இந்த நாளில் நீங்கள் சித்தர்கள் வழிபாடு செய்வது சிறப்பான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே, இன்று வெளியூர் பயணங்கள், புதிய பயணங்கள், புதிய முதலீடுகள் ஆகியவற்றை மேற்கொள்வதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. இந்த நாளில் நல்ல பொருளாதார முன்னேற்றம் இருக்கும். குடும்பத்திலும் மகிழ்ச்சி ஓங்கும். சுற்றத்தார்களால் அனுகூலமான நிலைகள் உண்டு. இன்று புதிய முயற்சிகளுக்கு வெற்றி உண்டு. நல்ல திட்டமிட்டு செயலாற்றி வெற்றி பெறக்கூடிய நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. இந்த நாளில் நீங்கள் பெருமாள் வழிபாடு செய்வது நல்ல மாற்றத்தை கொடுக்கும். அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே, இன்று மறைமுக வருமானங்கள், வராத கடன்கள் வரப்பெறுதல் ஆகியவற்றை பெறுவீர்கள். இருந்தபோதிலும் தேவையற்ற குழப்பங்கள் உண்டு. பொருளாதார நெருக்கடிகளையும் இன்று சந்திக்க வேண்டிய சாத்தியக்கூறுகள் உண்டு. குடும்பத்திலும் சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து போகும். இன்று விட்டு கொடுத்து வெற்றி பெறக்கூடிய நாளாக இருக்கிறது. வீண் விவாதங்களை தவிர்ப்பதும் தேவையற்ற பேச்சுக்களை குறைப்பதும் உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த நாளில் நீங்கள் விநாயகப் பெருமானை வழிபாடு செய்வது சிறப்பளிக்கும். அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே, இன்று புதிய முதலீடுகள், புதிய முயற்சிகள், எந்த ஒரு காரியத்தை எடுத்தாலும் வெற்றி பெற வேண்டுமென்ற உத்வேகம், எவ்வளவு தொகை செலவானாலும் அதை முடித்தே தீர வேண்டுமென்ற வைராக்கியம் ஆகியவற்றை பெறுவீர்கள். கணவன் மனைவி இடையே ஒற்றுமை ஓங்கும். தேவையற்ற செலவினங்களை குறைப்பதும் திட்டமிட்டு செயலாற்றுவதும் நல்ல மாற்றத்தை கொடுக்கும். வீண் கௌரவத்தையும் வெட்டி விவாதங்களையும் தவிர்ப்பது உங்களுக்கு நன்மையளிக்கும். இந்த நாளில் நீங்கள் தட்சிணாமூர்த்தி வழிபாடு செய்வது சிறப்பளிக்கும். அன்பார்ந்த மீனராசி நேயர்களே, இன்று கடுமையாக உழைத்து வெற்றி காணக்கூடிய நாளாக இருக்கிறது. நல்ல மாற்றங்கள் ஏற்படும். உத்தியோகம் சார்ந்த நிலைகளில் அலைச்சல்கள் உண்டு. தொழில் சார்ந்தவர்களுக்கு சற்று தடைகளையும் பின்னடைவுகளையும் காணக்கூடிய நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. உடல் ஆரோக்கியத்திலும் கவனம் தேவை. எந்த ஒரு நிலையிலும் நினைத்ததை சாதித்து வெற்றி பெற வேண்டுமென்ற உத்வேகத்துடன் செயலாற்றி இன்று வெற்றி பெறுவீர்கள். தேவையில்லாத வாக்குவாதங்களையும் பின்னடைவுகளையும் பிரச்சனைகளையும் தவிர்ப்பது இன்று நன்மையளிக்கும். இந்த நாளில் நீங்கள் முருக வழிபாடு செய்வது சிறப்பான மாற்றத்தை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். இதுவரை இன்றைய 12 ராசிகளுக்குமான பலன்களை பார்த்தோம். மீண்டும் நாளை ராசி பலன் பகுதியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.